हेलो व्यूवर्स, दिस इज सौम्या फ्रॉम मेस्पेरेस एकेडमी। இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல இருந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி பேப்பர் பத்தி தான் பார்க்க போறோம். சோ எஜுகேஷன் மெத்தடாலஜி பேப்பர்ல இருந்து ஒன் ஆஃப் தி டாபிக் தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக் நான் எந்த யூனிட்ல இருந்து எடுத்துக்கேன்னு பாத்தீங்கன்னா, யூனிட் 7ல இருந்து நான் இந்த டாபிக் வந்து எடுத்துக்கேன். சோ டாபிக் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ராபல்ஸ் கிஃப்ட். சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா, போன வீடியோஸ்ல வந்து நான் ஃப்ராபல்ஸ் பிரின்சிபல்ஸ் பத்தி நான் வந்து சொல்லிருந்தேன். சோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன். சோ அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். சோ இந்த வீடியோல வந்து ஃப்ராபல்ஸ் கிஃப்ட்ன்ற நான் ஏன் இந்த டாபிக் வந்து மெயினா ஏன் இந்த டாபிக் வந்து நான் எடுக்கறேன் பாத்தீங்கன்னா, சோ போன வந்து 2019 क्वेश्चन பேப்பர்ல வந்து ஒன் ஆஃப் தி क्वेश्चन வந்து ரைஸ் பண்ணிருந்தாங்க. சோ வந்து ஃப்ராபல் கிஃப்ட் பத்தி தான் அந்த அண்டர்ல வந்து அந்த क्वेश्चन வந்து ரைஸ் பண்ணிருந்தாங்க. சோ அதுக்காக தான் முக்கியமா நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் போடுறேன். சோ இதுல வந்து ஃப்ராபல் கிஃப்ட்னா என்ன, சோ அவர் எத்தனை கிஃப்ட்லாம் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் டீடைலா வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். இப்போ வந்து கிஃப்ட் 1 பை 1 ஆ வந்து பார்க்கலாம். சோ கிஃப்ட் 1 வந்து என்னன்னு பார்க்கலாம். கிஃப்ட் 1 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கலர்ஃபுல் உல்லன் பால்ஸ். சோ இந்த கலர்ஃபுல் உல்லன் பால்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு உல்லன் பால்ஸ் வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட்ல வந்து இவர் வந்து கொடுத்திருக்காரு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா உல்லன் பால்ஸ். முக்கியமா அது என்னன்னா, கலர்ஃபுல் உல்லன் பால்ஸ். சோ கலர்ஃபுல் என்னும்போது ஒரு சைல்டுக்கு வந்து கலர்ஃபுல் உல்லன் பால்ஸ் வந்து கொடுக்கும்போது அந்த சைல்டு வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணது என்னன்னா அந்த கலர். சோ அவர் வந்து என்னன்னா ஒரு 6 கலர்ஸை வந்து அவர் வந்து கொடுக்கறாரு. அந்த உல்லன் பாலுக்கு வந்து ஒரு 6 கலர்ஸ் வந்து கொடுக்கறாரு. சோ கலர்ஸ் வந்து கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எது இன்டிமேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த கலர்ஸ் தான் உங்களுக்கு வந்து மோர் அட்ராக்டிவ் ஆகும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உல்லன் பால்ஸ் வந்து கையில வந்து பாஸ் பண்ணுவாங்க, மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. சோ இவங்க இங்க இருந்து இன்னொரு சைல்டுக்கு வந்து பாஸ் பண்ணி காட்டுவாங்க. சோ அதை பண்ணும்போது அவங்களுக்கு என்னன்னா, அந்த உல்லன் பால்ஸோட மூமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அந்த உல்லன் பால்ஸுக்கு வந்து அதை டச் பண்ணி பார்க்கும்போது அது ஹார்டா இருக்கா சாஃப்டா இருக்கா அந்த மாதிரி டச்சபிலிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து உணர ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து அவர் வந்து கலர்ஃபுல் உல்லன் பால்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறார். ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்றாங்க, சப்போஸ் இந்த வாட்டி வந்து பிஜிடிஆர்பியில வந்து ரைஸ் பண்றாங்கன்னா, இந்த கலர்ஃபுல் உல்லன் பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையாவது கிஃப்டா வந்து ப்ராப்ளம் கிஃப்ட்ல வந்து இருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் வந்து கிஃப்ட் 1, 2, 3, 4 அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதனால தான் ஒரு ஹிண்ட் மாதிரி நான் உங்களுக்கு வந்து இதில் கொடுக்குறேன். கலர்ஃபுல் உள்ளன் பால்ஸ்னாலே உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் 1ல தான் உங்களுக்கு வந்து அந்த டாப்பிக்கில் தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து கிஃப்ட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பியர் சிலிண்டர் அண்ட் கியூப். இந்த ஸ்பியர் சிலிண்டர் அண்ட் கியூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே உடனில் தான் அவர் வந்து எல்லாமே உடல்ல தான் வந்து வச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த சிலிண்டர் ஸ்பியர் சிலிண்டர் அண்ட் கியூப் வந்து உடல்ல வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு ஸ்ட்ரிங் வச்சு அவர் வந்து என்னன்னா தொங்க விடுறாரு. ஸோ ஒரு டேபிள் மாதிரி வச்சு ஒரு ஸ்ட்ரிங்ஸ் வச்சு இந்த ஸ்பியர் சிலிண்டர் கியூப் எல்லாமே வந்து என்னன்னா அதை வந்து தொங்க விடுறாரு. அதை என்ன பண்றாருன்னா, அது ஒன்று ஒன்றுத்தையும் அவர் ஸ்பின் பண்ணி விடுறார். ஸ்பின் பண்ணினா ரொட்டேட் பண்ணி விடுறார். வேகமாக என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஒரு ஸ்பியரை வந்து ஸ்பின் பண்ணி விடும் போது அது வந்து என்ன ஆகுதுன்னா, அதோட ஷேப் வந்து வேற ஒரு ஷேப்பாக வந்து அவருக்கு வந்து தெரியுது. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னிங் கியூப் ப்ரொடியூஸ் அ சிலிண்டர். ஸோ கியூபை வந்து நம்ம ஸ்பின் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் ஷேப் வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து அவர் கிளியராக வந்து கிஃப்ட் 2ல வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சிலிண்டர் ஸ்பின் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பியர் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து இந்த கிஃப்ட் 2 வந்து ரொம்ப அதிகமாக கேட்குற கேள்வி. ஸோ வந்து ஸ்பியர் சிலிண்டர் கியூப் இது மூணுமே வந்து இன்க்ளூட் பண்ணி எந்த கிஃப்ட் இருக்குது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரிய வேண்டியது என்னன்னா, கிஃப்ட் 2ல தான் இவர் வந்து ஸ்பியரோ சிலிண்டரோ கியூப்பை பற்றி கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கிளியர் வியூவோட அவர் வந்து கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் 3. இந்த கிஃப்ட் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா 2019ல இந்த கொஸ்டின் தான் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அ லார்ஜ் கியூப் கம்பேரிசிங் 8 ஈக்குவல் கியூப்ஸ். ஒரு பெரிய லார்ஜ் கியூப் வந்து 8 ஈக்குவல் கியூப்ஸாக பிரிக்கிறது என்ன கிஃப்ட்னு கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2019ல வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி பேப்பரில் ஒன் ஆஃப் தி கொஸ்டினாக வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட் 1, கிஃப்ட் 7, கிஃப்ட் 8 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. கிஃப்ட் 3லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் 3 தான்.
So in the 8 cubes enna iduvum pathina oru wooden cubes dhaan. So idu ellame wooden ah make panni dhaan irukku. So in the wooden cubes la vandha enna na oru large box irukum. Andha large box la enna irukum na 8 wooden cubes ah vandu pirichirpa. So equal ah irukum andha cubes ellame pathina equal ah irukum. So andha equal ah irukum bodhu avanga vandha enna la vandu feel pannuvaanga oru construction make pannuvaanga. So wooden la vandha enna pannuvaanga ellame vandha equal cubes ah irukum bodhu avanga enna pannuvaanga andha gift vechi oru construction make pannuvaanga. ஒரு பில்டிங்கோ இல்லை ஒரு கம்பேரிசன் மேக் பண்ணுவாங்க. ஒரு ஃபோர் கியூப்ஸ் வந்து ஒரு லெஃப்ட் சைடை வச்சுட்டு இன்னொரு ஃபோர் கியூப்ஸ் வந்து ரைட் சைடில் வச்சுட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா பேலன்ஸாக இருக்கா. ஸோ எல்லாமே வந்து கம்பேரிசன் வந்து அவங்க லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக ப்ராபிள்ஸ் வந்து கிஃப்ட் த்ரீயை வந்து மேக் பண்ணார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஃபோர். கிஃப்ட் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் த்ரீயை ஃபாலோ பண்ணி வர்றது தான். ஆனால் வந்து ஒன் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லைட் டிஃப்ரெண்ட் தான் கிஃப்ட் த்ரீக்கும் கிஃப்ட் ஃபோருக்கும். ஸோ என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கியூப்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா ஸ்மால் கியூப் ஹேவிங் ஹெயிட் ஈக்குவல் ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஆர் கியூப்ஸ்னாலே எல்லாமே ஒன்று தான். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கியூப்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் அந்த கியூப்ஸ் எல்லாம் இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேக் பண்ணுவேன்னு நான் முன்னாடியே வந்து சொன்னேன். இப்போ வந்து ஒரு ரெக்டாங்குலர் இருக்கும் போது நீங்கள் வந்து அதே கன்ஸ்ட்ரக்ஷனை வித்தியாசமாக ஃபர்னிச்சர் பண்ணலாம். டேபிள் சேர் அந்த மாதிரி அவர் அட்வான்ஸாக போகிறாரு. கிஃப்ட் த்ரீல வந்து ஒரு ப்ரைமரி ஸ்டேஜில் இருந்துட்டு கிஃப்ட் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி அவர் வந்து போகிறாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து கரெக்டாக தான் இருக்குது. அவர் வந்து கிஃப்ட் த்ரீல வந்து ஒரு ப்ரைமரி ஸ்டேஜில் ஆரம்பித்து கிஃப்ட் ஃபோரில் அட்வான்ஸாக அவர் வந்து போகிறார். ஸோ ரெக்டாங்குலர் ஷேப் வந்து கொடுத்துட்டு அவர் வந்து அதே என்னன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேக் பண்ணும்போது அடுத்தது என்ன பண்ணுவோம் ஃபர்னிச்சர்லாம் மேக் பண்ணலாம். ஒரு சேரோ ஒரு பாக்ஸோ ஒரு பெஞ்சோ எல்லாமே வந்து மேக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த கிஃப்ட் ஃபோரில் வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்லாம் வச்சு கண்டெயின் பண்ணி அவர் வந்து கொடுக்குறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஃபைவ். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கியூப்ஸ் பார்த்துட்டோம், ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி அவர் கொடுத்துட்டாரு. அடுத்தது என்ன போறாருன்னா கியூப்ஸ் அண்ட் ட்ரையாங்குலர் ப்ரிசம். ஸோ ட்ரையாங்குலர் ப்ரிசம்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கியூப்ஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த பார்ட்ஸை வந்து நடுவில் வந்து ஸ்லைடாக வந்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ப்ரிசமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு கியூப் இந்த ஸ்கொயர் ஷேப் இப்படி இருக்குன்னா அதை நம்ம கட் பண்ணுவோம், டைகனலாக வந்து நம்ம கட் பண்ணுறோன்னா அது வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பாக நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம அந்த ட்ரையாங்குலர் ஷேப்பை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கூரை மாதிரி போடுறதோ ஸோ எது வேணாலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அடுத்த ஸ்டேஜ் அவர் போறார். சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஒரு கிஃப்ட்டுக்கும் அடுத்த கிஃப்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப அட்வான்ஸா வந்து ப்ராப்ளம் வந்து அட்வான்ஸா கொடுக்கணும்ன்றதுக்காக அவர் வந்து போயிட்டு இருக்காரு. சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள நம்மளுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும், நம்ம வந்து சாஃப்டா இருக்கும், அதை டச் பண்ணி பார்க்கல, ஒரு சென்சரி ஆர்கன்ஸ் மூலம் டச் பண்ணி பார்க்கறது எல்லாமே அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த் கிஃப்ட்ல வந்து அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஒரு ஹோமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி ஒரு பசங்களால பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரையாங்குலர் ப்ரிசம்னா எப்படிலாம் வைக்கலாம், ஒரு அவங்கள சின்ன பசங்களே அவங்களோட மைண்ட் செட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஒரு பிளாக்ஸ் இப்போ நம்ம வந்து கொடுக்குறோம். ஒரு 3+ ஏஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் வந்து வாங்கி கொடுக்குறோம். அந்த பிளாக்ஸை வச்சு அவங்களுக்கு எதுவுமே ஃபஸ்ட்டு பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும் அது ஒன்று மேலே ஒன்று அடுக்க தெரியும் அப்படின்றதுக்காக அந்த பிளாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு வீல் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹோம் மாதிரி கட்டி அதை வந்து நம்ம இது பண்ணி விடுவோம். ஸோ அந்த பசங்க வந்து என்னென்னா ஒரு ஸ்டேஜ் மாறும்போது அவங்க எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராபிள் கிஃப்ட்ஸில் வந்து அவர் முன்னாடியே அவர் வந்து இதை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கிஃப்ட் ஃபைல வந்து இந்த கியூப்ஸும் ட்ரையாங்குலர் ப்ரிசமும் வந்து இன்டிமேட் வந்து பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிக்ஸ். இந்த கிஃப்ட் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் பில்டிங் பிளாக்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இப்போ உங்களுக்கு சொன்னல பிளாக்ஸ் மாதிரி நம்ம பண்ணுறோன்ட்டு. ஸோ அதுதான் வந்து என்னென்னா கிளாசிக் பில்டிங் பிளாக்ஸ். இந்த பிளாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். உங்களுக்கு கியூப் இருக்கும். ஸோ கியூபே வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். ஸோ ஒரே சைஸை வச்சு நம்ம வந்து ரெண்டுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிங்கன்னா ரெக்டாங்குலர் பிளாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து இருக்கும். ஸோ வந்து ஒரு வால் பண்ணுறோம்னா இந்த வால் வந்து இந்த சைஸில் இருக்கணும், அடுத்த வால் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இல்லை கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக் பில்டிங் பிளாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அவர் என்ன பண்றாருனா இம்ப்ரூவ் ஆயிட்டே போறாங்க. ஒரு பையன் வந்து ஒரு கிஃப்ட் வந்ததுன்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து நம்ம எல்லாம் கிட்னு நம்ம ஆகிட்டோம். ஸோ பசங்களுக்கு வந்து நம்ம கிட் நம்ம கொடுக்கறது எடுத்து பேர் வந்து மாத்திக்கிட்டோம் நம்மளே. அவர் வந்து கிஃப்ட்ன்ற ரொம்ப அழகான பேர் வந்து அவர் வந்து வச்சிருக்காரு. ஸோ அந்த கிஃப்ட்ன்றது என்னன்னா ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் அட்வான்ஸா எப்படி அந்த பையன் வந்து அவனோட மெமரி பவர் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்றதுன்றதுக்காக இந்த கிஃப்ட வந்து அவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிஃப்ட் 7. ஸோ கிஃப்ட் 7 என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் 7. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து க்வெஸ்சன் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பரில் வந்து இது வந்து கேட்டிருக்காங்கன்ட்டு அந்த ஆப்ஷனில் வந்து இந்த கிஃப்ட் 7 வந்து வச்சுருந்தான். ஸோ எப்போவுமே வந்து ஒரு க்வெஸ்சன் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணுன்ட்டு. ஸோ அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆப்ஷனெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த கிஃப்ட் 7ன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிஃப்ட் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்யூட்ரி டேப்லெட். பாக்யூட்ரி டேப்லெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷேப்பான ஒரு 7 ஷேப் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். என்னென்ன 7 ஷேப்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ஐசோலசஸ் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ஸ்கேலர் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ஐசோலசஸ் ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள். ஸோ இந்த 7 ஷேப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாக்யூட்ரி டேப்லெட். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே உடனில் அவர் கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் என்னன்னா டேப்லெட் இதில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து மாண்டிசரியில் பார்த்தீங்கன்னா டேப்லெட் கலர் டேப்லெட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து உடன்லேயே அது மேக் பண்ணியிருப்பாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து அந்த கலர்ஸை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து என்னன்னா பசங்களுக்கு கலர் தெரியணும் அப்படின்றது. ஸோ ரெட் கலரே பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க. இந்த மாண்டிசரி கிளாஸ்லலாம் ரெட் கலரே டிஃப்ரெண்ட் ரெட் கலர்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ லைட் ரெட், டார்க் ரெட் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ டேப்லெட்டுன்னா நீங்கள் வந்து வேற மாதிரி நினச்சிக்காதீங்க. இதில் வந்து டேப்லெட்டுனா இது வந்து ஒரு வகையான ஷேப். ஸோ அவங்க வந்து டேப்லெட்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வகையான ஷேப். ஸோ அவங்க வந்து 7 ஷேப் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த 7 ஷேப்புக்கும் வந்து அவங்க வந்து கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச், ப்ளூ, ரெட், க்ரீன், எல்லோ, பர்பிள். ஸோ இந்த மாதிரி வந்து கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்கொயர் ஷேப்பு எல்லாமே இதில் வந்து என்னென்னா பசங்க வந்து ஷேப்பை வந்து கற்றுப்பாங்க அப்படின்றதுக்காக. ஸோ ஷேப் கற்றுக்குறாங்கன்னா கூடவே என்ன பண்ணுவாங்கன்னா கலர்ஸும் கற்றுப்பாங்க. ஏன் வந்து எப்போவுமே வந்து ஒரு கலர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் பசங்களுக்கு வந்து மெயின் வந்து 1 சொல்லி கொடுத்தாலே 1 என்ன கலரில் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம கேட்போம். ஸோ என்னன்னா ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கும் போதே பசங்களுக்கு அட்வான்ஸாக எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னொன்னுத்தையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸை சொல்லி கொடுத்தோம்னா அந்த நம்பர்ஸ்க்கு என்ன கலர் இருக்கு அப்படின்றதையும் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஸோ அதே மாதிரி தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு ஷேப் கொடுத்துட்டு அந்த ஷேப்புக்கும் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கும் ஒரு கலர்ஸ் வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. மோஸ்ட்லி வந்து அவர் கொடுக்குறது எல்லாமே பிரைட் கலர்ஸை தான் அவர் வந்து கொடுக்குறாரு. ஸோ இதில் இந்த பாக்கெட்ரி டேப்லெட்டில் வந்து அவர் என்ன கற்றுக்கிறாருன்னா பசங்க என்ன கற்றுக்கோம்னா முக்கியமாக இந்த 7 ஷேப்ஸ் வந்து அவங்க வந்து கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா gift 8 sticks and rings. ஸோ ஸ்டிக்ஸ் அண்ட் ரிங்ஸ்னும் போது இந்த ஸ்டிக்கோ ரிங்கோ எதுக்காகனா இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் நம்ம வந்து வரைகிறோம் பென்சிலில் வரைகிறோம். இந்த ஸ்டிக்கோ ரிங்கோ எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு அவுட்லைன் போடுறதுக்காக. இப்போ வந்து நம்ம இமேஜின் பண்ணிப்போம் ஒரு ட்ரையாங்கிள். இப்போ மேம் சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்டிக்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு அவுட்லைன் போடுவாங்க. ஸோ ரிங்ஸை வச்சு அவங்க சர்க்கிள்ஸுக்கு அவுட்லைன் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிக்ஸும் ரிங்ஸும் வந்து இதுக்காக தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் 9 த பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இது வந்து என்னென்னா ஒரு பட்டன் டைப். ஸோ இப்போ பட்டன்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ ரெட்டு, க்ரீன், ஆரஞ்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பட்டன்ஸ் இந்த பாயிண்ட்ஸுங்கும் போது அந்த பட்டன்ஸ் அந்த கலர் பட்டன்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிரிட் பேப்பர் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த கிரிட் பேப்பரில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கலர்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் வந்து கலர் பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த பாயிண்ட்ஸை கொடுக்கும்போது அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஒரு பட்டன்ஸையும் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுறதோ இல்லை ஒரு சன்னோ இல்லை ஒரு காரோ எது வேணாலும் அந்த பாயிண்ட்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டன்ஸு எல்லாமே வந்து அந்த கிரிட் பேப்பரில் வச்சு அவங்க வந்து மேக் பண்ணிக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து அவர் மென்ஷன் பண்ணுறது என்னன்னா கலர்ஸ் தான் அதிகமாக மென்ஷன் பண்ணுறோம். ஸோ வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த கலர் பட்டன்ஸ் வந்து
இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு கலரோ ஒரு க்ரீன் கலரோ வந்து பட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஒரு க்ரீன் கலரில் க்ரீன் கலரில் எல்லாத்துலேயும் லீஃப்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலரில் ஒரு பூ வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பசங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ஆகும் இந்த பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் டெல் த ஃப்ரேம் ஒர்க் கிஃப்ட். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் கிஃப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிஃப்ட்டு. ஸோ என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் கிஃப்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட்டில் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா பாயிண்ட்டு இந்த ஸ்டிக்ஸு எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்னெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறாங்கன்னா, இதுக்கு வந்து என்னென்னா டிங்கர் டாய்ஸ் எரெக்டட் செட்ஸ். ஸோ வந்து என்னென்னா இந்த டிங்கர் டாய்ஸ்னால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்யூப் ஷேப்பில் இருக்கும். அந்த க்யூப் வந்து டைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைஸில் வந்து அந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸில் என்னென்னா அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இருக்கும். அது வந்து என்ன பண்ணணும்னா, அந்த பிளாக்ஸை வந்து செட் பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு புது காரோ இல்லை வந்து ஒரு மெக்கானிக் ஷேப்பில் வந்து அந்த செட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் கிஃப்ட்டில் வந்து வரும். கடைசியாக அவர் வந்து எங்கே வந்துட்டாருன்னா, ஒரு கிஃப்ட்டு வந்து ஒரு தனித்தனியாக ஒரு செட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செட்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா ஒன்றா சேர்க்குறாங்க. அந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்டிக்கு ரிங்கு எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. எல்லாமே இந்த ஃப்ரேம் ஒர்க் கிஃப்ட்டில் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு பாயிண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அந்த ப்ரொவைட் பண்ண கிஃப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன வந்து புதுசாக வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க, ஸோ என்ன ஒரு செட்ஸை வந்து கண்டுபிடிக்க, என்ன ஒரு டாய் புதுசாக வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்காக இவங்க வந்து ஒரு சில டாய்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இது ஒரு ஆர்கிடெக்சர் பேஸ்டு வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் கிஃப்ட் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் பேஸ்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களுக்கு இந்த ப்ராபிள் கிஃப்டே வந்து ஏன் எடுத்தேன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதை கேட்டிருக்காங்க. அந்த க்வெஸ்டின் வந்து ப்ராபிள் கிஃப்ட்டுன்றது அடிக்கடி உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, அந்த ப்ராபிள் கிஃப்ட்டுக்கு ஆன்சரும் உங்களுக்கு வந்து எந்த க்வெஸ்டின் கேட்டாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு ஆப்ஷனும் உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்போவுமே அது அந்த க்வெஸ்டினை பார்க்கும்போது அந்த ஆப்ஷனும் கூட சேர்த்து படிங்கன்றதை நான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி பேப்பர்ன்றது ரொம்ப ஈஸியான பேப்பர். ஸோ மெட்டீரியல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் படிக்கலாம். 30 marks கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி பேப்பரில் கண்டிப்பாக வந்து 30 marks எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து அவங்களோட மேஜரை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, பட் வந்து இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி 30 marks தானே அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 marks ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 30 marks. ஸோ நீங்கள் வந்து ஒரு க்வெஸ்டின் பேப்பரை அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளியராக அதையும் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 30 marks வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் யூனிட்லேருந்து நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.